வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறைய வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லி கொண்டு வருகிறோம் எங்களுடைய நிகழ்ச்சி நிறையா பார்க்குறீங்க நிறையா அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்த்துட்டு நிறையா பேருக்கு சிபாரிசு பண்ணுறீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி அதே மாதிரி இந்த ம அப்பாயின்மெண்ட் வாங்கினா குறைஞ்சது ஒரு த்ரீ டேஸ்லேருந்து நால் ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஆகும் ஸோ உங்களுக்கு நானே தொலைபேசியில் பேசி நீங்கள் நேரில் வந்தால் என்ன பலன் கொடுப்போமோ அதே பலனை தான் ஃபோனில் கொடுக்க போகிறோம் அதனால் பெரிய பொருட்செலவு செய்துட்டு தயவு செஞ்சு யாரும் நேரில் வர வேண்டாம் தொலைபேசியிலே பார்க்கலாம் கோவையை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அலுவலகம் வர்றேன் அப்போ நம்ம மீட் பண்ணி அவங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் விரைவில் சென்னையில் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை சென்னைக்கு நான் பழமுறை பலமுறை முயற்சி எடுத்து எனக்கு சென்னையில் எந்த இடமும் எனக்கு கிடைக்கல இடமும் அதுக்கான சூழல் அமையலை ஸோ ஒருவேளை சென்னையில் எங்கேயாவது ஒரு சிட்டிக்குள்ளே இடங்கள் இருந்தால் தயவு செஞ்சு தகவல் கொடுங்க ஒரு மீடியேட்டர் இல்லாமலேயே தகவல் கொடுங்க ஒரு அலுவலகத்துக்காக இடம் இருக்கேன் ஸோ வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிகிட்டு இருக்கோம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் இது சமீபத்தில் இப்போ நான் இலங்கை பயணத்தில் கொழும்பில் பார்த்த ஜாதகம் இவர் வந்து அங்கே மலையகத்தில் இருக்கார் நான் தங்கி இருக்கக்கூடிய நான் அங்கே போனேன்னா குமார் அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட வீட்டில் தான் தங்குவேன் ஸோ உற்றார் உறவினரை விட ரொம்ப அன்பாக பாசமாக என்னை பார்த்துக்குவாங்க எனக்கு அங்கே ஒரு செலவும் எனக்கு இல்லை ஸோ தங்குற வீ வீடிலேருந்து நம்ம வீட்டில் எப்படி இரு இரு என்னுடைய வீட்டில் எப்படி இருப்பனோ அதே மாதிரி அங்கே முழு சுதந்திரமாக அவர்களோட வீட்டில் இருந்து நான் தங்கியிருப்பேன் நிறையா நண்பர்களுக்கு அவருடைய பிஸ்னஸ் நண்பர்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஐயா வந்திருக்காரு வந்து ஜாதகம் பாருங்கன்னு சொல்லி நிறைய பேரை சிபாரிசு பண்ணி கூப்பிட்டு வருவார் பெரிய பெரிய பிரமுகர்களெல்லாம் அங்கே நம்ம தமிழர்களை நிறைய அறிமுகப்படுத்தி கொழும்பு ஒரு இன்னொரு தாய் வீடாக மாற்றிய குமாரண்ணாவுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவருடைய நெருங்கிய நண்பர் இவர் மலையகத்தில் இருக்கார் அதாவது மலையகம்னா கொழும்பில் வந்து நூரலியான்னு சொல்லுவாங்க நம்ம கொடைக்கானல் ஊட்டி மாதிரி அங்கே அதில் வந்து பண்டார விலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அவர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து ஒரு ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு ஸோ அங்கே அப்போ முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சும்மா அவர்கிட்ட பேசுவோம் நம்ம நண்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நைட்டு பத்தரை மணிக்கு இவருக்கு நாங்கள் தொலைபேசியில் கூப்பிட்றோம் கூப்பிட்டு என்னுடைய லேப்டாப்லேருந்து ஜாதகத்தை பார்க்குறோம் அவர் வந்து என்ன சொல்கிறார் குமார் அண்ணா அவர் மிராக்கல் ஆகிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டால் அவர் அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே வரணும் பண்டார வேலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு பிரயாணம் செஞ்சு இங்கே வந்து உங்களை நேரில் சந்திக்கிற மாதிரி சொல்லணுங்க ஐயா இன்றைக்கி அவரை தூங்கக்கூடாது ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்போ அவர் ஜாதகத்தை வாங்கின ஐயா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பணம் பெருசாக நின்றுக்கிட்டு இருக்கான் வெளியில் அவுட்ஸ்டாண்டிங் நிற்கிதா ஒரு சைனா ப்ராஜெக்ட் அங்கே சைனா தான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா க்ரெடிட் கொடுத்துருக்கீங்களா ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸ் ஆமாம் சார் சைனாக்காரங்க தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து நிறையா ஹார்ட்வேர் பண்ணி அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறையா நான் மெட்டீரியல் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பணம் நிறையா பேமெண்ட் நிற்கிது எனக்கு அது வந்து சரியாக வரமாட்டேங்கிது எப்போ வரும் சைனான்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ நான் சொன்னேன் ஐயா உங்கள் லக்னத்துக்கு மூணு குடைய புதன் எட்டில் இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் எட்டில் இருக்கார் ரெண்டுங்கிறது வருமானம் எட்டுங்கிறது தடை மூணுங்கிறது கம்யூனிகேஷன் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு அப்போ மூணுங்கிறது இப்போ இடங்கிறது கையெழுத்து மூணாம் இடங்கிறது கை மூணாம் இடம் எழுத்து ஸோ இடம் கம்யூனிகேஷன் அப்போ கையெழுத்தை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த என்ன சொல்லுவோம் சைன்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ மூணு பன்னெண்டு மூணுங்கிறது வெளிநா மூணுங்கிறது கம்யூனிகேஷன் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு மூணுங்கிறது கையெழுத்து ஸோ வெளிநாட்டுக்காரவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அது வருமான தடை இருக்கும் அப்போ அது சைனாக்காரங்களான்னு கேட்டேன் மூணுங்கிறது கையெழுத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம்னா சைன் அப்போ பன்னெண்டுங்கிறது வெளிநாடு கடகலக்கணத்துக்கு மூணுக்கும் பன்னெண்டு கூடியவர் புதன் எட்டில் போய் தடையாகி நிற்கிறாரு இதை நிகழ்கால ராகு அதை காட்டி கொடுக்குறாரு சனியும் பார்க்குறாரு சனியும் ஏழுக்கு எட்டு குடையவேன் ஆறில் நிகழ்காலத்தில் ஆறாம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் ருணர் ரோக சத்துரு ஸ்தானத்தில் உட்காந்து ரெண்டாம் இடம் சூரியன் புதனை பார்க்குறாரு ஸோ வருமானத்துக்கு இப்போ தடை இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் வருமான தடை இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சைனாக்காரவங்களுக்கு தான் பண்ணியிருக்கேன் சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்புக்கு மெட்டீரியல் அனுப்பியிருக்கேன் பேமெண்ட் வர மாட்டேங்குது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறாரு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கி ஒன்று உடச்சிருங்க ஒரு ஆரஞ்சு கலர் ரிப்பன் வாங்கி கட் பண்ணுங்க ஒரு நாற்பது பக்கம் நோட் வாங்கி கிழிச்சு போடுங்க இதுதான் நான் அவர் கொடுத்த பரிகாரம் அப்புறம் அவருக்கு என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதாவது கோவிலுக்கு ஆபரணம் தர்றதா வேண்டிகிட்டு இருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் இடித்து இருக்காங்களா ஐயா என் வீட்டு பக்கத்தில் கோயில் அடித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க என் ஒய்ஃபுக்கு கூட தெரியாது என் மனசில் நான் நினச்சிருக்கேன் அந்த அந்த அம்பாளுக்கு ஒரு அட்டிகை வாங்கி கொடுக்கணுன்னு வேண்டியிருக்கேன் அது எப்படிங்க அது உங்களை காட்டி கொடுத்துச்சு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு ஐயா நம்ம சொல்கிறது பிரசன்ன முறைகள் ஸோ ஜாதகத்தை வாங்கணுன்னே டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் எங்களுடைய ஜோட முறை அந்த மாதிரியான வித்தியாசமான ஜோட முறை சூரியங்கிறது கோவில் சூரியங்கிறது ஆபரணம் மூணாம் இடம் தான் ஆபரணம் அது வந்து சூரியன் தான் காலபுருஷனுக்கு அஞ்சு கூடவேன் ம தான் ஆத்மா ஸோ மனசுக்குள்ளே நினச்சிருப்பீங்க என் ஒய்ஃபிட்ட கூட சொல்லலை நீங்கள் சொல்லிட்டீங்க நான் நேரில் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் டூ டேஸ் கழித்து நேரில் வந்து சந்தித்து ஜாதகம் பார்த்துட்டு அவங்க குழந்தைங்க அவருக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு ரொம்ப திருப்தி அடைஞ்சு போனார் ஸோ நம்ம சொல்லக்கூடிய பரிகார முறை சற்றே வித்தியாசமான முறை இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொன்னோம் ஸோ அவருக்கு வந்து கண்ணாடி வாங்கி பார்த்து உடச்சி போட சொன்னோம் ஒரு ஆரஞ்சு கலர் ரிப்பன் கட் பண்ண சொன்னோம் ஒரு நாற்பது பக்கம் நோட்டை கிழிச்சு போட சொன்னோம் இதாக அவருக்கு நம்ம சொன்ன பரிகாரம் ஸோ என்னுடைய பரிகார முறை வித்தியாசமான பரிகார முறை ஏற்கனவே அவருக்கு சனி வந்து சூரியனை பார்க்குது அப்போ சூரியங்கிறது காப்பர் சனிங்கிறது இரும்பு அப்போ சனி சூரியனை பிறந்த கால சூரியனை நிகழ்கால சனி பார்க்கும்பொழுது சூரிய குடும்பம்னு சொல்கிறோமா குடும்பத்தில் கலகம் வந்துருமா குடும்பத்தில் பிரச்சனை வருமா தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை வந்துருமா சூரியன் தான் முதலீடு ஸோ இந்த சனி சூரியனை பார்க்குறனால நான் என்ன சொன்னேன்னா அது இப்போ டிசம்பரில் பயிற்சி ஆக போகுது ஆனால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் அந்த ரெண்டு மாதத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா சூரியங்கிறது காப்பர் சனிங்கிறது இரும்பு ஸோ ஒரு பேனா தடிமணில் ஒரு காப்பரை காப்பர் ராடில் இரும்பு கம்பி சுற்றி மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்கன்னு சொன்னேன் அவர் இது என்ன இது சாத்தியமானு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஐயா சூரியங்கிறது காப்பர் சனிங்கிறது இரும்பு இது ரெண்டே இணைச்சு கம்பியை கட்டி ஸோ மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு அப்போ நான் சொன்னேன் ஐயா ஒரு கிளாஸ் ரூமில் ஆசிரியர் இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் கலகம் பண்ணுவாங்களா ஆசிரியர் உள்ளே வந்தானே ஆஃப் ஆயிடுவாங்களா அப்போ சனி சூரியங்கிறது கலகம் குருங்கிறது மஞ்சள் நிறம் ஸோ மஞ்சள் துணியில் கட்டும் பொழுது இந்த சனி சூரியனுடைய தாக்கம் இந்த ஜாதகருக்கு இருக்காது ஸோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு போனார் ஸோ மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்